தாலியை கலத்தி காணிக்கையா போட்டுப்போம், உனக்கு என்ன உண்டாகும் ஜாதகம்னு ஒண்ணு சொல்லி சொல்லுவாங்க, அது தெரியுமா? ஒரு நேரத்துல எங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க. கடைசியில எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுல மாத்திரம் இல்ல, இப்ப ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் எங்க வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னா, எங்க மாமா ஒரு ஆள் ஒரு மந்திரவாதிக்கு அட்ரஸ் கொடுத்தாரு. இது நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக எல்லாம் சொல்லலைங்க, எங்க வீட்டுல நடந்தது. ஒரு மந்திரவாதிக்கு அட்ரஸ் கொடுத்து இந்த மந்திரவாதியை போய் பாருங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்களும் அங்க போய் பார்த்தோம். அங்க போனா உள்ள போனோம்னாலே 5000 ரூபா காணிக்க கொடுக்கணும், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்ன 5000 ரூபா காணிக்க கொடுக்கணும். அது ஒரே ஒரு கன்றுக்குட்டி நினைச்சுங்க. கடைசியா அதை வித்து கொண்டு கொடுத்தோம். வித்து கொண்டு கொடுத்த உடனே எல்லாம் சரியாயிரும் போ அப்படின்னாரு. இப்போ எங்கள் அப்பா நடந்துட்டாவது இருந்தார், மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தால் கூட நடந்துட்டாவது இருந்தார். இப்போ படுத்த படுக்க ஆன மாதிரி ஆகிட்டார். திரும்பவும் அவர்கிட்ட போனோம். அவர் சொன்னார், எங்கள் அம்மாவை பார்த்து, மகளே உனக்கு திருமாங்கல்லே பாக்கியம் வேண்டுமானால் உன் கழுத்தில் இருக்கிற தாலி நான் வணங்குகிற தெய்வத்தின் கழுத்திற்கு போகணும்னார். சுருக்கமாக சொல்லுதேன், தாலியை கலத்தி காணிக்கையாக போட்டுப்போம், உனக்கு என்ன உண்டாகும் தாலி பாக்கியம் உண்டாகும், சுகம் கிடைக்கும்னார். கடைசியில் என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா அப்படியே தான் இருக்கிறார். நான் சபரிமலைக்கு 2 ட்ரிப் மாலை போட்டு போயிருக்கிறேன். குலசேகரப்பட்டினம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில். அங்கே 2 முறை சென்றிருக்கிறோம். எங்கள் அப்பாவுக்கு சுகம் கிடைச்ச பாடில்லை. 2 ஆண்டுகளாக இந்த வியாதி மரண போராட்டத்தோடு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் என்ன செய்யறதுன்னே தெரில. அதில் வேற இந்த ஜாதகம்னு ஒன்று சொல்லி சொல்லுவாங்க, அது தெரியுமாங்க உங்களுக்கு ஜாதகம்னா என்னன்ட்டு? ஜாதகம்னு ஒன்று சொல்லி சொல்லுவாங்க. அதை தூக்கிட்டு போய் பார்த்தா அவர் சொல்லிட்டார், சூரியன் அங்கே இருக்கிறார், சுக்கிரன் இங்கே இருக்கிறார், சனி உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாருன்ட்டார். இது 7.5 காலத்து சனி பிடிச்சா விடாது, ஒருத்தன் சாவ போகிறது உறுதினாச்சு. அப்போ செத்து போயிடுவோமோங்கிற மரண பயம் ஒரு பக்கம், எல்லா இடத்துலும் மரண பயத்தோட சூழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. யாராலும் சுகமாக்க முடியாத நிலைமையில் இருக்கும்பொழுது எங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க. யார் தெரியுமாங்க? 2 கிறிஸ்தவர்கள் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா ஒன்றும் பெருசாக பெர்மிஷன் எப்படி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? வியானுனா ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம அப்படி யாராவது சொன்னா நம்ம என்ன செய்வோம்? மதியாதார் தலைவாசல் எந்த பைபிள்ல இருக்குது? ஆனா அதான் சொல்லி கடைபிடிச்சிட்டு இருப்போம். பைபிள் அப்படி சொல்லல, சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை நேசிக்க சொல்றாரு ஆண்டவர். அவங்க வந்து எங்க அப்பாவுக்காக எங்க அப்பாவினுடைய பெட் பக்கத்துல முழங்கல் போட்டு இரு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, கிருபையுள்ள தெய்வமே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரிடத்துல பாரத்தோட ஜெபிச்சாங்க. 2 வருஷமாய் மரண போராட்டத்தில் இருந்த என்னுடைய தகப்பனார் இயேசு சுகமாக்கினார், இன்னைக்கும் விடுதலையோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா! காரணம், அவர் ஒருவரே ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா!